ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு காரக்கம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்து வீட்டில் நேற்று பறிச்சாங்க செடியிலேருந்து, அவங்க கொடுத்தாங்க, அதை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு பிடி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, ஒரு ரெண்டு தக்காளி பழம், கருவேப்பிலை. புளி வந்து இது நான் வந்து பழம் புளி தான், அதனால் ருசியாக இருக்கும் காரக்குழம்பு. இதை பாருங்கள், அந்த சுண்டக்காய் வந்து எப்படி இடிச்சுக்கணும், இடித்து தான் செய்யணும். அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுக்கணும். அதுக்காக தான் நம்ம இடி இருக்கு இல்லையா, இல்லைன்னா நம்ம அம்மி இருந்தால் அம்மியில் கூட நம்ம தட்டிக்கலாம். நான் உங்களுக்கு இது காட்டுறேன், அம்மி இருக்குது எனக்கு, இருந்தாலும் நான் வீடியோவில் காட்டுறதுக்காக நான் சின்ன இது காட்டுறேன். இந்த மாதிரி இடிக்கிருக்கு இல்லையா, அதில் சும்மா ஒரு அஞ்சாறு இதை வந்து சுண்டக்காவை போட்டு அப்படியே தட்டுங்க. லைட்டாக தட்டினாலே போதும், தட்டிட்டு அது வந்து கருத்துரும், அதனால் நம்ம பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கணும் ஒரு கிண்ணத்தில். தான் பாருங்கள், இதை தட்டிட்டு அப்படியே நம்ம தூக்கி அந்த கிண்ணத்தில் போட்டுற வேண்டியதான், தண்ணி இழுத்து கிணத்துல. தான் பாருங்கள், இந்த மாதிரி தட்டினாலே அதுக்குள்ளே இருக்கிற விதைகள்லாம் வந்துடும், அது ரொம்ப கசப்பு எடுக்கும். அதனால் விதைகள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துட்டேன், நான் தட்டி எடுத்துட்டேன். இதை வந்து இது பாருங்களேன், இதே மாதிரியே இப்படி கொஞ்சம் அப்படியே பிழிஞ்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் வெளியில் வந்துடும். ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிக்கலாம் நம்ம. என்ன பாருங்கள், எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் அந்த விதை எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து இந்த பிகினர்ஸ்க்கு தான் செய்ய தெரியாதவங்களுக்காக. இதை பாருங்கள், அடியில் வந்து இந்த விதையெல்லாமா இருக்கும், அதை அப்படியே கீழே கொட்டிட வேண்டியதான். ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி வச்சுக்க வேண்டியதான் நம்ம. அந்த விதையெல்லாம் அப்போ தான் வெளியில் வந்துடும், அது ரெண்டு மூணு தடவை அலசினாலே நமக்கு வந்துடும். இதை பாருங்கள், அலசின பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு கிண்ணத்தை கொட்டி. இதை பாருங்கள், இதுதான் திட்டம். நம்ம சாம்பாராக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இதே தான். புளி வந்து நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பழைய புளி, இந்த மீன் குழம்புக்கு காரக்குழம்புக்குலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கருப்பு கலராக தான் இருக்கும், ஆனால் ருசியாக இருக்கும் ரொம்ப. பழம் புளியில் அது மாதிரி வச்சோன்னா அதுக்காக தான். இதை பாருங்கள், இதை வந்து அப்படியே தண்ணியில் நீங்கள் அமைக்கி விடுங்க, அப்படியே ஊறட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு மண் கடாயில் தான் செய்ய போகிறேன். மண் கடாயை வந்து சூட் பண்ணிக்கோங்க, நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது, அதனால் நம்ம எல்லாமே கொஞ்சம் நல்லா செய்வோம். நம்ம நல்லெண்ணெயில் வந்து எண்ணெய் சூடானோன்னா கடுகு போட்டு பொறுக்கி விடுங்க, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க, ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அது நல்லா வாசமாக வெடிக்கட்டும். வெடித்த உடனே பூண்டு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கணும். பூண்டு அப்படியே லைட்டாக வதங்கினோடனே நம்ம கருவேப்பிலை போட வேண்டியதான். அது நல்லா படப்படப்படன்னு வெடிக்கும் பாருங்க. அந்த எண்ணெயில் அந்த கருவேப்பிலை அந்த பூண்டினுடைய எசன்ஸ்லாம் இறங்கி ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சின்ன வெங்காயத்தை உரித்து அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ரெண்டு தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கின பிறகு நம்ம வந்து சுண்டக்காய் போட்டுக்கலாம். உடனே போட தேவையில்லை. இதை பாருங்கள், கொஞ்சோண்டு வதங்கிடுச்சு, அதனால் இதுக்கப்புறம் நம்ம சுண்டக்காவை போடும். அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க இது எல்லாத்தையுமே. இந்த சுண்டக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா அந்த ரத்த சோகையெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரும். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அனிமியாலாம் இருக்கு இல்லையா, ரத்தம் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம். உப்பையும் போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம் நம்ம. இதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சுண்டக்காய். நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும் நம்ம. இப்போ பாருங்களேன், நம்ம வீட்டில் நம்ம போடுவோம் இல்லையா சாம்பார் தூள் போடுறோம் இல்லையா, அது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கோபுரமாக நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் அப்படியே அந்த தக்காளி சாரெல்லாம் வருது பார்த்திங்களா, அதிலேயே நல்லா வதங்கிடும். அது கொஞ்சம் ஸ்மெல் போகிற அளவுக்கு அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சோண்டு வதக்குங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இது வதங்கட்டும். நம்ம புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள். இப்போ அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வந்து ரொம்ப திக்காக வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எப்படியே திட்டமாக கொஞ்சமாக தான் வைக்கிறேன் நான். இதில் வேணால் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம், அதனால்தான். இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு எப்பயுமே நம்ம அந்த மாதிரி காரக்குழம்பு சாம்பார் எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இந்த பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா தலை தலை தலைன்னு கொதிச்சு வரும். நம்ம அதுக்குள்ளே நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா, ஒரு 1/4 மணி தேங்காய் இல்லை 1/2 மணி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம அரைச்சிடலாம். நம்ம நல்லா கொதித்து அந்த காய் வெந்த பிறகு நம்ம ஊற்றி நம்ம 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தான் இறக்கணும். இந்த பாருங்கள் எப்படி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அப்படியே திறந்து பார்க்கும்போது அப்படியே வீடியோ கம கம்மன் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிட்டு வாசமாக இருக்கும். இந்த பாருங்கள் நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டுக்கோங்க. நம்ம எண்ணெய் வந்து இன்னும் நிறையா வேணும்னா நிறையாவும் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து திட்டமாக ஊற்றிக்கிறேன். இந்த தேங்காய் வந்து நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கிளறி கொடுங்க. அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையுமே கலக்கி ஊற்றிக்கிங்க. இதை பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும், நம்மளுடைய ஹெல்த்தியான ஒரு காரக்குழம்பு, நம்ம சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம ரொம்ப அடிக்கடி சேர்த்துக்கணும். நமக்கு வந்து இந்த உடம்பு சரியாத நேரத்தில் இந்த மாதிரி இந்த சிறுநீரக கோளாறுலாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் இதெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். மெயினாக இந்த அனிமியா பேஷண்ட்லாம் நல்லா சாப்பிட்லாம். நமக்கு வந்து நல்லா ரத்த சோகெல்லாம் நீக்கு வந்து பாருங்கள். சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.